எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் சேருவதற்கான சூட்சமமான ஒரு ரகசிய குறிப்பு ஒன்று சொல்ல போகிறேன். இது பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி பயன்படுத்தினீங்கன்னா பெரிய அளவிற்கு பணப்புழக்கம் உங்களிடம் வந்து சேரும். நாம் பணம் வைக்கிற இடத்துலையோ, அல்லது பணம் வைக்கிற மணி பர்ஸ்லையோ, அல்லது பணம் வைக்கிற டப்பாவிலையோ கட்டாயமாக சில பொருட்களை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மணி பர்ஸ் போன்ற விஷயங்களை ஆண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த மணி பர்ஸில் வந்து என்னென்ன பொருட்களை வைக்கணும், என்னென்ன பொருட்களை வைக்கக்கூடாதுங்கிற கேள்வியும் சிலருடைய மனதிற்குள்ளே கண்டிப்பாக ஏற்படும். அதன்படி இந்த பொருட்களை வைத்தால் பணம் சேரும் அப்படிங்கிற சூட்சுமமான விஷயங்களும் இருக்கிறது. அதன்படி உங்களுடைய வருமானம் அதிகரிக்கவும் சேமிப்பு உயரமும் சூட்சமமான சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்களை செய்தால் உங்களிடம் பணப்புழக்கம் கண்டிப்பாக வந்து சேரும். முதல்ல, வெட்டக்கூடிய எந்த பொருளையும் பணம் வைக்கிற இடத்தில் வைக்கக்கூடாது. குறிப்பாக ஆண்கள் இந்த பணம் வைக்கிற பர்ஸில் சின்ன கத்திரிக்கோளை வச்சுருப்பாங்க, அதை மடக்கி வச்சுருப்பாங்க. இந்த மடக்கு கத்திரிக்கோள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதை வந்து விரித்தீர்கள் அப்படின்னு சொன்னால் கத்திரிக்கோள் மாதிரி மாறும். அந்த மாதிரி கத்திரிக்கோளை கண்டிப்பாக உங்களோட பர்ஸில் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி சில பேர் கத்தி வச்சுருப்பாங்க, இரும்பு கத்தி. இரும்பு சார்ந்த பொருட்களையும் மணி பர்ஸில் வைக்கக்கூடாது. இரும்பு பொருட்கள் ஏன் அப்படி இரும்பு பொருட்களை வைக்கக்கூடாதுன்னா, இரும்புங்கிறது சனியினுடைய உலோகம். இது நாம் வச்சுக்கிறதுங்கிறது பண மந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். பணம் சேருவதற்கு அது தடையாக வந்துவிடும். அதே மாதிரி கூர்மையாக மற்றும் அறுக்கக்கூடிய மற்றும் வெட்டக்கூடிய பொருட்களை பணம் வைக்கிற பர்ஸில் வைக்கவே கூடாது. வீட்டில் பணம் வைக்கிற பீரோவில் மற்றும் பெண்கள் காசு சேர்த்து வைக்கிற டப்பாவில் மற்றும் பர்ஸில் கண்டிப்பாக ரொம்ப கூர்மையான பொருட்களை வைக்கவே கூடாது. இதுவரைக்கும் நாங்கள் அப்படி வச்சிட்ருக்கங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் கவலை வேண்டாம், இனிமேல் அப்படி வைக்காதீங்க, உடனடியாக அப்புறப்படுத்தி விடுங்கள், இந்த மாதிரி தவற செய்யாதீங்க. அதே மாதிரி இப்படி எதிர்மறை ஆற்றல்களை வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பொருட்களில் மற்றும் ஒரு பொருட்களாக இருக்கிறது மருந்து சீட்டு. மருந்து சீட்டுகளை தனியாக ஒரு பையில போட்டு வச்சிடணும். அதை பீரோவில் கூட வைக்கலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பணத்தோடு சேர்த்து வைக்கக்கூடாது. பணத்தோடு நீங்கள் அந்த எதிர்மறை விஷயத்தை கொடுக்கிற அந்த மருந்து சீட்டு விஷயங்களை வைக்கிறதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சரிங்க, இப்படி பர்ஸில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இரும்பு சார்ந்த பொருட்கள், கூர்மையான பொருட்கள் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. என்ன பொருட்களை வைக்கலாம், என்ன பொருட்களை வச்சா பணம் சேரும் அப்படின்னு கேட்டால், பச்சை கற்பூரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த பச்சை கற்பூரம்ங்கிறது எல்லா நாட்டு மருந்து கடை மளிகை கடையில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு வந்து உங்களோட பர்ஸ்லையோ பணப்பெட்டியிலையோ நகைப்பெட்டியிலையோ நீங்கள் வைக்கலாம். மற்றும் பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசியை நீங்கள் வாங்கி வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். இந்த துளசிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதுவும் நம்ம வெறுமனே துளசி செடியிலிருந்து துளசியை பறித்து பணம் வைக்கிற இடத்துல வைப்பதற்கும், பெருமாளாலயம் சென்று அந்த பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடிய துளசியை வாங்கிட்டு வந்து பணம் வைக்கிற பர்ஸில் வைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கோயிலில் கொடுக்கிற துளசியை வாங்கிட்டு வந்து பர்ஸில் வைக்கிறதுங்கிறது பெரிய அளவுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாசம் நிறைந்த பொருட்கள் என்று சொல்கிற மல்லிகைப்பூ, கிராம்பு, பட்டை இப்படிப்பட்ட பொருட்களை பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய வரும், பேட் வைப்ரேஷன் முற்றிலுமாக நீங்கிவிடும். ஸோ அடுத்து நீங்கள் ஒரு
பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பர்ஸில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னு எந்த கார்டு இருந்தாலும் கட்டாயமாக ரூபாய் நோட்டையும் வச்சுக்கோங்க, சில்லறை காசு ஒரு 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. இன்றைக்கி நவீன காலகட்டம், யாருமே பணத்தை கையிலிருந்து கொடுத்து நாம் வந்து பரிமாற்றம் செய்கிறதில்ல. எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு. ஃபோனில் ஆப்பை யூஸ் பண்ணால் எவ்வளோ பணம் வேணாலும் ஒரு நிமிஷத்தில் அனுப்புகிற மாதிரி தான் இப்போ இருக்குது. பட் ஆனால் அது நல்ல விஷயம்தான். நம்மக்கிட்ட அது பணம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அது ஒரு முறை என்றாலும் கூட, உங்களோட பேக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ கண்டிப்பாக ஒரு சிறிய தொகையாவது வச்சுக்கணும். ஒரு 10 ரூபாயாவது வச்சுக்கணுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி ஒருவர் பணக்காரராக வேண்டுமென்றால் மேற்கூறிய விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு நாம் சொன்னோம். எந்த அளவிற்கு ஆன்மீக விஷயங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் சில நுட்பமான விஷயங்களையும் செய்ய வேண்டும். அதில் ஒன்றுதான் வரவு செலவு கணக்குகளை குறித்து கொள்வது. ஒரு டைரி மாதிரி ஒன்று வாங்கிட்டு அந்த டைரியில் கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ செலவு செஞ்சீங்க அப்படிங்கிறத எழுதணும். அதுவும் அதுக்கு கூட இப்போ அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் பேனாவில் உங்களோட கையால் நீங்கள் எழுதணும். இன்றைக்கி என்ன செலவு, உங்களுக்கு இன்றைக்கி நாம் என்ன செலவு பண்ணணும் அப்படிங்கிறத டெய்லி நோட் பண்ணி மாத கடைசியில் கணக்கு வழக்கு பார்த்து வைக்கணும். இந்த பழக்கம் உங்களிடம் இருக்கிறது, சார் நான் பணம் சம்பாரிச்சேன்னா அந்த பணத்தை செலவு பண்ணணும்னா கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தினசரி நோட்டில் எழுதி வச்சு கணக்கு வழக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அது உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பணம் வீண் விரயமாகாமல் அது தடுத்து நிறுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜப்பானில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜப்பானுடைய கால்குலேஷன் படி ஒரு சேமிப்புக்கான ஒரு விஷயம், ஒரு பொருளை வாங்க போகிறீங்க, அது ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக இருக்குது, அல்லது ஒரு நார்மல் ரேட்டில் இருக்க ஒரு பொருளாக இருக்குது, இந்த பொருளை வாங்கணும்னு ஒரு பிரியப்பட்டு வாங்க போகிறீங்க, உடனடியாக அது எடுத்த முடிவு அப்படின்னா அதை உடனே தவிர்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சுட்டு 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பொருளை நீங்கள் போய் வாங்குங்க. இது வந்து ஜப்பானில் செய்கிற ஒரு விஷயம். 2 நாள் முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பொருளை போய் வாங்க. ஏன்னா அதுக்குள்ளே உங்களோட மனசே சொல்லும், அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிறத உங்களோட மனசு சொல்லும். உடனே போய் வாங்குவதற்கும் இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி போய் வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையும். அது ஒருவேளை அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னு கூட உங்களுடைய மனசு ஒரு முடிவினை எடுக்கிற சூழ்நிலை கூட வரலாம். ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பணமே சேராது என்பவர்களிடத்திலும் பணம் நிச்சயம் சேரும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பொருளை போய் வாங்க. ஏன்னா அதுக்குள்ளே உங்களோட மனசே சொல்லும், அந்த பொருள் வாங்கலாமா வேண்டாமா, வாங்கிறதுனால என்ன பிரயோஜனங்கிறத உங்களோட மனசு சொல்லும். உடனே போய் வாங்குவதற்கும் இந்த மாதிரி நேரம் ஒதுக்கி போய் வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல விஷயமாக அமையும். அது ஒருவேளை அந்த பொருள் தேவையில்லை அப்படின்னு கூட உங்களுடைய மனசு ஒரு முடிவினை எடுக்கிற சூழ்நிலை கூட வரலாம். ஸோ இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பணமே சேராது என்பவர்களிடத்திலும் பணம் நிச்சயம் சேரும். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.